எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 6 தமிழ். என்னடா அது, நியூ கெட்டப்பா இருக்கு அப்படின்றீங்களா? என்ன பண்றது, நம்மளும் கெட்டப் மாற்றி தான் ஆகணும். நல்லா இருந்தா கண்டிப்பா வீடியோ லைக் பண்ணுங்க இன்னும், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து போயிடலாம். என்ன டாபிக் அப்படின்னா, அசீம் ஏன் கமல் சார் மட்டும் டார்கெட் பண்ணுறார் வார வாரம் அப்படிங்கிறதை எல்லாரும் வந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. அதில் செலிபிரிட்டிஸாக இருக்கக்கூடிய வனிதா விஜயகுமார் அவர்கள், அது மட்டும் இல்லாமல் ரவீந்தர் சந்திரசேகர் அவர்கள், ஸோ ரெண்டு பேருமே வந்து பயங்கரமாக குரல் கொடுத்துருக்காங்க. இதில் வனிதா வந்து கிழிச்சே எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தான், ஓப்பனாக வந்து சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி வந்து அசீம் வந்து டார்கெட் பண்ணப்படுறாரு, ஸோ விக்ரமன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நியாயமானவர் இல்லை, ஸோ அவருடைய தப்புகள் வந்து பார்த்திங்கன்னா மறைக்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி கான்ஸ்டண்ட்டாக குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வாரமும் அதே கேள்வியை வனிதா கிட்ட வந்து எழுப்பப்பட்டது. ஸோ அதற்கு அவங்க என்ன பதில் கொடுத்தாங்க, அது மட்டும் இல்லாமல் ரவீந்தர் எப்பயுமே அந்த டீட்டெயில்டு கம்பேரிஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து பண்ணுவார். ஸோ அவர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்றைக்கி வந்து ஒரு குரல் எழுப்பியிருக்காரு. ஸோ அது என்ன அப்படிங்கிறதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து அசீம் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் விக்ரமனையும் கதிரவனையும் அவர் ஏன் ஸ்ட்ராங்காக நினைக்கிறார் அப்படின்ற ஒரு அப்டேட்டும் வந்து கொடுத்துருக்காரு. இந்த மூன்றையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் அசீம் சொன்னதுலேருந்தே ஆரம்பிப்போம். கதிரவன் அண்ட் விக்ரமன் இவங்களுடைய கேம் பிளே எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா என்னை விட கதிரவன் அவர்கள் ரொம்ப ஷட்டிலாக ஹேண்டில் பண்ணுறாரு, சைலண்ட்டாக இருக்கார். ப்ளஸ் அவருடைய பேசேஜ் அப்படிங்கிறது வந்து தனி, கோவப்படாமல் அப்படியே வந்து கொண்டு போயிடுறாரு. ஸோ அது வந்து எனக்கு வந்து இல்லை, எனக்கு மைனஸ், அவருக்கு ப்ளஸ். அது மட்டும் இல்லாமல் விக்ரமனுடைய ப்ளஸ், நான் ஸ்ட்ராங் பிளேயர் ஏன் நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அவர் கோவத்தில் வார்த்தை விட மாட்டார். நான் கோவத்தில் வார்த்தை விடுவேன், அவர் கோவத்தில் வந்து வார்த்தையை வந்து கட்டுப்படுத்துகிறார். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ இதே இது என்னைக்காவது விக்ரமன் வந்து பார்த்தீங்கன்னா அசீம் கிட்ட சொல்லியிருக்காரா, நீங்கள் தான் வந்து ஒரு நல்ல பிளேயர், ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர், ஒரு கண்டஸ்டன்ட் அப்படின்ட்டு? ஏன்னா சொல்கிறதுக்கான வாய் வரலன்னு சொல்கிறத விட வாய்ப்பை வந்து உருவாக்கலை. அவர் வந்து அசீம் இருக்கக்கூடிய குறைகளை மட்டும் வந்து சொல்லி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவரை வந்து காயின் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருந்தார். அதற்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? நான் அதற்கு ஒரு உதாரணம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ரவீந்தர் அவர்கள் சொல்கிறார் என்ன அப்படின்னா, விக்ரமன் ஓகே பொறுமையானவர், நியாயமான நல்லவர், இருந்துட்டு போட்டோம், கை கொடுத்தா எது கை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா, அந்த மாதிரி சொல்லிட்டார். அது யாராலும் இருக்கலாம், கரெக்டு தானே? இப்போ அசீம் வந்து டிவியில் நடிக்கிற மாதிரி ஜாலியாக நின்றுட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பேசாமல் அப்படியே உட்காந்துட்டு மிச்சர் சாப்பிட்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அவன் அவனாக இருக்கிறது தான் ட்ரை பண்ணுறான். அதே மாதிரி விக்ரமன் அவரால் இருக்க ட்ரை பண்ணலை. அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அசீம் இருக்கக்கூடிய அந்த குற்றம் மட்டும்தான் பார்க்குறாரு. ஏன் ராபர்ட் மாஸ்டரிடம் அந்த குற்றம் பார்க்கலை அப்படின்ற கேள்வி எழுப்புறாரு, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஏன் மிச்சவங்கிட்ட இருந்து தப்பு பார்க்கல, சிவன் கிட்ட இருந்து தப்பை ஏன் பார்க்கல, ஏன் அசீம் மட்டும் பார்க்குறாரு அப்படின்னா, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வில்லன் அப்படிங்கிறத கணிக்கிறாரு. வார்த்தையில் எப்படி போட்டால் இவனை வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் கணிக்கிறாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இவருடைய அட்டாக் ஃபுல்லாகவே வந்து கோவக்கார முட்டாள் வில்லனான அசீம் கிட்ட வந்து இருக்குது. அதனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ இமேஜுக்கு வந்து ப்ரொஜெக்ட் செய்யப்படுறாரு. மிச்சம் யாரை தொட்டாலும் அவருக்கு வேல்யூ இல்லை அப்படிங்கிறது அவருக்கே தெரியும். ஸோ அதனால தான் அதை வார்த்தையில் விளையாடுற அந்த விக்ரமன் யாராவது எல்லாருக்கிட்டையும் விளையாடாமல் ஏன் அசீம் கிட்ட விளையாடுறாரு அப்படின்றதுக்கான காரணத்தை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா விளக்கியிருக்காரு. ஏன்னா அவர் அங்கே மட்டும்தான் அடிக்க முடியும், மிச்ச யாரும் அடித்து அவர் வந்து பண்ண முடியாது. ஏன்னா இவன் தான் வந்து ஒரு கோவக்கார முட்டாள் வில்லன், ஆனால் ரொம்ப நல்லவன் அப்படின்ற மாதிரி எடுத்து டேக் பண்ணியிருக்காரு. நான் வந்து அப்படி சொல்ல மாட்டேன். அசீம் வந்து கெட்டவன் ஆனால் நியாயமானவன் அப்படிங்கிறது தான் ஏன் டைப், சரிங்களா? அதை நான் வந்து இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். இது ஒரு பாயிண்ட். அடுத்து வனிதா கிட்ட போய் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி என்ன நீங்கள் இந்த வாரம் எதுவும் கண்டென்ட் இல்லையா மேடம், ரோஸ்ட் பண்ண மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி. எனக்கு அசீமாக பிடிக்குங்க, ஃபேவரிசம் இருக்குது, எல்லாத்துக்கும் ஃபேவரிசம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக ஒத்துக்கிட்டாங்க. இது யாரும் ஒத்துக்க முடியாது. நிறைய பேர் பிஆர் சொம்பு தூக்கி அந்த மாதிரி சொல்லிட்டு போட்டோம். இப்போ எனக்கும் வந்து அசீம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேவரிசம் இருக்குது. நான் பார்த்தா இந்த மாதிரி இருக்காம்பா, நம்மளை மாதிரி கொஞ்சம் இருக்காம்பா அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நானும் கோவக்காரன் தான், சில நேரத்தை வார்த்தை விடுவேன். அசீமுடைய கேரக்டர் எப்படியோ அதே மாதிரி தான் என் ஒய்ஃபோட சொன்னேன், உங்களை பார்த்தா அசீம் பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்பா. ஸோ அந்த ஒரு ஃபீல்டில் தான் இருக்குது. ஸோ எனக்கும் அதனால தான் எனக்கு ரொம்ப ஒட்டி போயிடுச்சு அப்படிங்கிறது தெரியல. ஸோ மேபி எனக்கு வந்து அந்த ஒரு ஜெனரில் பார்க்கும் பொழுது அவனுடைய இது வந்து, ஆனால் கோவம் வந்து நியாயமாக தான் இருக்கும். சும்மா வந்து கேவலமாகலாம் கோவப்பட மாட்டாங்க. ஒரு ஃபேவரிசம் வந்து வனிதாக்கு இருக்குது. இந்த வாரம் வந்து வச்சு செய்வாங்களான்னு கேட்டவுடனே, இந்த வாரம் வச்சு செய்வதற்கு தான் ஒன்றும் பண்ணலையே அசீம், இந்த வாரம் வச்சு செஞ்சாருனா நான் கொந்தளிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வனிதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கிழிச்சு எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி. ஸோ பார்ப்போம் இந்த வாரம் எப்படின்ட்டு. ஃபஸ்ட் ப்ரோமோ நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஒரு மேக் ஓவர் பண்ணிவிட்டு அடுத்து ப்ரோமோ 1 வந்து நம்ம சந்திக்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.